வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு பெரிய தகவலை தெரிந்து கொள்வோம் நான் சிறிய தகவல்னு சொல்லாமல் பெரிய தகவல்னு இன்றைக்கி சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இது உண்மையிலேயும் பெரிய தகவல் தான் இப்போது அயல்நாடுகளெல்லாம் இந்த டால்ஃபின் தெரப்பி அப்படின்னு ஒன்று நடக்குது டால்ஃபின் தெரப்பி டால்ஃபின் ஒரு மீன் இருக்குல்ல அந்த மீனை வச்சு ஒரு தெரப்பி ஒரு பயிற்சி ஒரு மருத்துவம் யாருக்குன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் எட்டு ஒம்பது மாதத்தில் அந்த டால்ஃபின் தெரப்பிக்கு ரொம்ப காசு கொடுத்து போகிறாங்களாம் என்னன்னா அந்த டால்ஃபின் கொண்டு போய் அந்த பெண்ணுடைய வயிற்றுக்கிட்ட சத்தம் போட விடுவாங்களாம் ஏன்னா எட்டு ஒம்பது மாதத்தில் கரு முழுமையான வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா அந்த நேரத்தில் அது மூளையை தூண்டுறதுக்கு ஒரு சத்தம் தேவையும் அந்த சத்தம் வந்துச்சுன்னா அந்த மூளை அதுலேருந்து அது தூண்டப்பட்டு செயல்பட ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் குழந்தை அப்படியே முழு உருவாகி அப்படியே இருக்கும் மூளை வேலைகள்லாம் செய்யாது ஒரு சத்தம் வேணுமா அந்த சத்தம் வந்தவுடனே மூல வளர்ச்சி அடையும் அந்த சத்தத்தை இந்த டால்ஃபின் தெரப்பி சத்தம் தான் அதுக்கு கரெக்டு டால்ஃபினுடைய சத்தம் தான் டால்ஃபின் தெரப்பி அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கு நிறைய காஸ்ட்லியாக நடக்குது என்ன டால்ஃபின் தெரப்பி அது சத்தம் என்ன சத்தம்னா ஒரு சத்தம் கொடுக்குது அந்த சத்தம் என்ன சத்தம்னா அந்த சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பார்த்தா பெண்கள் வளையல் போது வளையல் கிழங்குன்னு ஆடுதில்ல அந்த சத்தமாக அந்த சத்தம் தான் அது டால்ஃபினுடைய வாய்ஸ்லேருந்து வருதான் அது மாதிரி தான் கேட்குதான் அதை கேட்டால் இந்த வளையல் குழுங்குற சத்தமாக அதனால் தான் நம் முன்னோர்கள் எட்டாம் ஒம்பதாம் மாதத்தில் வளை காப்பு என்று ஒன்று வைத்து அந்த பெண் கையில் நிறைய வளையல் போட்டு அந்த வளையல் சத்தம் அந்த மூளைக்கு கேட்குது இன்றைக்கி அயல்நாட்டில் கண்டுபிடித்திருக்கிற இந்த டால்ஃபின் தெரப்பியை வளையலை வைத்து அந்த காலத்திலேயே நம்ம ஆட்கள் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு அற்புதமான தகவலை நான் படித்தேன் அந்த வளையல் போடுறது காரணம்னா அந்த வளையல் சத்து கேட்கும்போது இங்கே வயதில் இருக்கிற குழந்தை அந்த மூளை தூண்டப்பட்டு மூளை வளர்ச்சி அடைந்து அந்த அந்த மூளை செயல்பட ஆரம்பிச்சிரும் அப்போது மூளை தூண்டப்படுவதற்கு ஒரு சப்தம் தேவை என்கிறதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பதை அன்றைக்கே நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து அதை வளைகாப்பு என்கிற அடிப்படையில் வளையல் போட்டு அந்த சத்தத்தை கேட்க வச்சுருக்காங்கன்னு ஒரு தகவல் படித்த நுட்பமான தகவல் எனவே நம் முன்னோர்கள் செய்த எல்லா செயலுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு அவங்க ஏன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான செயல்கள் எல்லாம் இந்த சமீபத்தில் எங்கள் எழும்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பூங்காவை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த பூங்காவை மேம்படுத்திய போது அவர் என்னை அழைத்து கொண்டு போய் அதை சுற்றி காட்டினார் இந்த பூங்கா இப்படிலாம் இருக்குது இதில் இவ்வளவு மூலிகை செடிகளை கொண்டு வந்து பல்வேறு இடங்களில் இருந்து நான் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் இந்த மூலிகை செடிக்கு இந்த குணம் உண்டு இந்த மூலிகை செடிக்கு இந்த குணம்னு சொல்லிக்கிட்டே வந்தவர் சட்டுன்னு ஒரு இடத்துல நிறுத்தி சொன்னார் இதை வந்து இந்த ஒரு பெரிய மூலிகை ஆராய்ச்சியாளர் கையிலேருந்து இதை நான் வாங்கினேன் இந்த பர்டிகுலர் செடி ஒரு செடியை காட்டி இந்த செடிக்கு இந்த மூலிகைக்கு என்ன குணம் இருக்குன்னா ஒருத்தன் பண்ணும் போகிறான்னு வச்சுங்க ஒருத்தனை பண்ணும் வேகமாக போகிறான் கொஞ்ச நேரம் இந்த மூலிகை செடியை இல்லை பக்கத்தில் உட்காந்து அந்த காற்ற அந்த வாசனை சுவாசிச்சிட்டான்னு வச்சுங்க அந்த எண்ணமே மாறிடுமா இப்போது அந்த செடிக்கு அவ்வளோ ஒரு அந்த மூலிகைக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது வெளியே உடம்பு சார்ந்த நோய்களை மட்டும் மூலிகை தீர்ப்பதில்லை மனம் சார்ந்த நோய்களையும் மூலிகை தீர்க்கிறது என்று அவர் சொன்னார் நான் இந்த ரெண்டு சம்பவங்களை எதுக்கு சொல்கிறேன்னா தமிழ் முன்னோர்கள் இன்றைக்கு நாகரீகம் கலாச்சாரம் அது நவீனம் நுட்பம் தொழில்நுட்பம்னு ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பாருங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மூலிகை உடல் நோயும் மட்டுமல்ல உள்ளத்தின் நோயையும் கொலை வெறியை கூட மாற்றுவதாக அமைகிறது என்கிற தகவல் அவர் சொல்லி எனக்கு தெரிந்தது ரெண்டாவது இந்த வளைகாப்பு இப்படி நுட்பமான நம் முன்னோர் தகவல்களை சேகரித்து நம் வருங்கால தலைமுறைக்கு சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் ஒரு பிளாஸ்டிக் யுகத்தில் ஒரு வேகமான யுகத்தில் ஒரு மின்னணு யுகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் நம்மிடத்தில் இத்தனை பொக்கிஷங்களும் புதையல்களும் இருந்தது என்பதை நம் தலைமுறைக்கு சொல்வது அவசியம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்